வெல்கம் டெம்பிளாஸ் இன்னைக்கு வேலை நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதர் வில்லேஜ்ன்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உள்ள ஒரு மாடல் ஹவுஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஃபுல் ஃபர்னிஷ் ஹோம் ஓகேங்களா. ஸோ 2BHKல ஒரு ஃபுல் ஃபர்னில் ஃபுல் ஃபர்னிஷ் ஹோம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்த மாடல் வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது போக பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க, இஎம்ஐஸில் எப்படி, அது போக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது எல்லாமே நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், இங்கே வீடு வாங்குறவங்களுக்கு அதாவது தன்னுடைய குழந்தைகளை சிபிஎஸ்சி படிக்கிறதுல 12th வரைக்கும் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th வரைக்கும் படிக்க வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா, இங்கே வீடு வாங்குறவங்க மட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ள. ஸோ எல்லாமே என்னதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்னாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஹார்ட் ஆஃப் சிட்டி சிங்காநல்லூரில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 5 பிளாக் அமைஞ்சிருக்கு. 5 பிளாக்ல பார்த்திங்கன்னா ஈச் பிளாக்ஸ் ஸ்டில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் அமையும்படி கட்டப்பட்டுள்ளது. ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அதாவது 3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நோ இபி அண்ட் வாட்டர் கனெக்ஷன் சார்ஜஸ். அது போக பார்த்திங்கன்னா இன்னும் என்னவெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்டோட பேர் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் வில்லேஜ். ஓகே, இது எக்ஸாக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்காநல்லூர் சாந்தி கியர்ஸ் அதுலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒண்டிபுதூர் ஃப்ளைஓவருக்கு முன்னாடியே ரைட்டில் வந்து பட்டணம் ரோடுன்னு போகும். ஸோ அந்த ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா 500 to 600 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட் இருக்குது. அதாவது திருச்சி மெயின் ரோடுன்றது இட் இஸ் ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ். ஆமாம் சார். அதான் சார், அதாவது இட் இஸ் அ ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி வித் ஆல் அம்யூனிட்டிஸோடு உங்களுக்கு இருக்குது. இட்ஸ் 1, 2 and 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே. ஸோ 1 BHK பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 22 லேக்ஸ், 2 BHK 33 லேக்ஸ் அண்ட் 3 BHK 45 லேக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வித் ஆல் அம்யூனிட்டிஸோட ப்ளஸ் குவாலிட்டி ஃபிட்டிங்ஸோடு தான் நம்ம இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சார். அதாவது ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹேண்டிங் ஓவர் த கீ டு யூ, அதுலேருந்து வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் மந்த்லி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி 500 to 600 ருபீஸ் மேக்ஸிமம். அவ்வளோதான் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு. மாதம் மாதம் 500 ரூபா 600 ரூபா தான் வரும் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு. இது அது போக எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி இருக்கும், அதே மாதிரி வந்து பைப்லைன் கேஸ் கொடுத்துருவோம், அப்புறம் வந்து ஆட்டோமேட்டட் பவர் பேக்கப் ஜென்ரேட்டர். அதாவது காமன் ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து வீட்டோட அந்த லைட்ஸ், ஃபேன், ஸ்விட்சஸ், கிச்சன் சாக்கெட்ஸ், டிவிக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய ஜென்ரல் 2 பிளாக்குமே சேர்த்து ஒரு பெரிய 125 கிலோவாட் டிஜி வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, வாக்கிங் ட்ராக், ஜாகிங் ட்ராக், கம்யூனிட்டி ஹால் 200 சீட்டிங் கெப்பாசிட்டியில் உள்ளே வருது உங்களுக்கு. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டும் ஃபார்மஸியும் நம்ம வந்து உள்ளே செட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது வெளியே வாங்குறத விட ஒரு 15-20% டிஸ்கவுண்ட்டில் நம்ம உள்ள கம்யூனிட்டி மக்களுக்கு நம்ம கிடைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதோட மெயின் யூனிக் செல்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அது வந்து நம்ம ப்ரெமிசஸ் உள்ளே வருது சார். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வித் ஆல் ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட வருது. வி கேன் அக்கம்பனி அப் டு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இயர். அதாவது ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே வந்து நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலில் நம்ம அட்மிஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் பார்த்தீங்கன்னா June 2022 நம்ம ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ சிபிஎஸ்சி நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ப்ரீகேஜி டு 8th வரைக்கும் அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆஃப்டர் த 1 இயர் தில் பி கிவிங் ஃப்ரம் 9th to 12th வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் வீடு வாங்குறவங்க குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃப்ரீ. ஆமாம், அதாவது நோ டொனேஷன் நோ டெபாசிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு தே ஹாவ் அ சன் ஆர் அ டாட்டர் ஹூ ஸ்டடிங் இன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வச்சவங்க அடுத்த வருஷம் 2022 நம்ம ப்ராஜெக்டில் வீடு வாங்கி எங்கள் ஸ்கூலில் எங்கள் குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்குறீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து சேர்க்கிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 3rd சேர்க்கிங்கன்னா 3rd to 12th வரைக்கும் இது எஜுகேஷன் ஃப்ரீ, நோ டொனேஷன் நோ டெபாசிட். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஒரே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் புக்ஸும் தான் உங்களுக்கு. அதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு. அதாவது நம்ம ஹோம் பயர்ஸ் குழந்தைங்களுக்கு வி ஆர் கோயிங் டு கிவ் ஃப்ரீ எஜுகேஷன். இது வந்து HDFC அப்ரூவ் ப்ராஜெக்ட் சார். இது நம்ம ப்ராஜெக்ட் HDFC மட்டும் இல்லை, உங்களுக்கு SBI, IOB, LIC, கெனரா, ஆக்சிஸ் எல்லாமே இருக்குது, மெயின் பேங்க்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட 15% நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 85-90% வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாம். அதாவது சில பேரோட ப்ரொஃபைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் NRI கிளையண்ட்டு இல்லட்டா வந்து இஸ் அன் IT எம்ப்ளாயி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு 90% வரைக்கும் வந்து லோன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நார்மல் பீப்புளுக்கு 85% வரைக்கும் லோன் அப்ளிகபிள். அது வந்து நம்மளே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நம்ம பேங்க் நம்ம சைட்லேருந்து பேங்கர்ஸ் வந்து வில் பி தேல் பி காண்டாக்டிங் தம். ஓகே சார்.
சார் இப்போ எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அமையும் சார் 2BHK 2BHK பாத்தீங்கன்னா இட்ஸ் 838 ஸ்கொயர் ஃபீட் சார் நம்மளுது 2BHK ல ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்னு வந்து ஈஸ்ட் ஃபேசிங் அண்ட் வந்து நார்த் ஃபேசிங் அப்புறம் 2BHK ல வந்து ஒரு நார்மல் 2BHK வந்து 838 ஸ்கொயர் ஃபீட் 2BHK பிரீமியம் வந்து 902 அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2BHK 2BHK நார்மல் ஹவுஸோட பெட்ரூம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 11x11 இருக்கும் ஒன்று 10x10 இருக்கும் ஆனால் 2BHK ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து 16x11 இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் தான் அதில் பெருசு உங்களுக்கு நல்ல வார்ட்ரோப் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து 2BHK ப்ரீமியம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வரும் அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வெட்ரிஃபைட் டைல்ஸ் உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாடுலர் கிச்சன் சிம்னியோட எல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஆக்சுவலி நார்மல் நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து டைல்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லீடிங் குவாலிட்டி பிராண்ட்ஸ் தான் அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் லீடிங் குவாலிட்டி பிராண்ட்ஸ் அதே மாதிரி மாடுலர் கிச்சன் வித் சிம்னியோட நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இது இல்லை எங்களுக்கு வந்து உள்ளே வந்து சோஃபா ஒரு 4-seater டைனிங் டேபிள் எங்களுக்கு வந்து ரெண்டு காட் ரெண்டு மேட்ரஸ் ரெண்டு ஆமாம் ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து வார்ட்ரோப்ஸு அப்புறம் டிவி ஸ்டாண்ட் பூஜா ஷெல்ஃப் இது எல்லாமே வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மேக்ஸிமம் 2 lakhs நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இது எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் ஆமாம் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக சார் வாங்க இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து மாடல் ஹவுஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஆமாம் சார் 2BHK ஓகே ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க நம்ம அதான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரி வுட் ஓகே ஸோ வந்து இதே மெயின் டோர் தான் வந்து உங்களுக்கு எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வரும் உங்களுக்கு ஓகே ஸோ 7 feet ஹைட் மெயின் டோர் இது ஸோ ப்ராப்பர் கண்ட்ரி வுட் இது ப்ராப்பர் கண்ட்ரி மேக் ஓகே இதுதான் வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸோட மெயின் டோர் இதே சேம் டிசைன் தான் உங்களுக்கு வரும் சார் இதே சேம் டிசைன் தான் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஆமாம் சார் ஆமாம் அதான் இது மட்டும் இல்லை இந்த லாக்ஸ் ஹின்ஜஸ் எல்லாமே இதே சேம் டிசைன் தான் உங்களுக்கு சார் இப்போ நம்ம வந்து இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து லிவிங் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் இது ஓகே ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து 10x18 ஆமாம் அதாவது நம்ம எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கோன்னா நார்மலாக வந்து பீப்புள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து லிவிங் கம் டைனிங் கம் ஓப்பன் கிச்சன் உங்களுக்கு ஸோ எங்கள் ஒரு எல் ஷேப் சோஃபா மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு யூ வில் பி ஹேவிங் எ டிவி ஹியர் உங்களுக்கு இங்கே டிவி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு 4-seater டைனிங் டேபிள் ஆமாம் 4-seater டைனிங் டேபிள் அது வந்து ஓப்பன் கிச்சன் அப்படியே உங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு இது பிளஸ் இது வந்து நம்ம வார்ட்ரோப் நம்ம பண்ணது உங்களுக்கு ஆமாம் வார்ட்ரோப் ஆமாம் இது ஆமாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் உங்களுக்கு வார்ட்ரோப்லாம் ஆமாம் இந்த வார்ட்ரோப்பும் உங்களுக்கு இந்த காட் மேட்ரஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு மாடல் ஹவுஸ்க்கு நம்ம வச்சு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கு பாருங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த வார்ட்ரோப் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ ஒரு நார்மல் 2BHK ஒரு 838 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம இவ்வளோ ஸ்பேசியஸாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கலாம் அதுதான் நம்மளோட கான்செப்ட் இது இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து எஸ்கோன்னு சொல்லிட்டு ஜாக்வாரோட சிஸ்டர் கன்சர்ன் ஓகே ஸோ இந்த ஃபிட்டிங்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் எல்லாத்துக்குமே இதே மாதிரி இந்த டேபிள் டாப் வச்சு உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் வெஸ்டர்ன் க்ளோசெட் ஓகே வால் மிக்சர் ஓகே உங்களுக்கு இது இந்த ஹோல்டர் எல்லாமே வந்து வந்துடும் சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம் சார் ஸோ இது கிச்சன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ க்ளோஸ் கிச்சன் இது ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி கான்செப்ட் அது ஆமாம் சார் இப்போ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இதுதான் நம்ம மாடுலர் கிச்சன் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5x6.5 உங்களுக்கு 9.5x6.5 இதுதான் சைஸ் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எல்லா ஃப்ளாட்ஸ்லையுமே வந்து மாடுலர் கிச்சன் வித் சிம்னி வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஆமாம் அதாவது இதே இந்த அதாவது ரெண்டு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் சார் ஒன்று இந்த கலர் இல்லை இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டா அந்த கலரில் வந்து நம்ம கபோர்ட்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேசஸ் இந்த கலர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம் இதே கிரானைட் ஃபினிஷில் தான் வரும் உங்களுக்கு
இதே டைல்ஸ் ஆமாம் இதே டைல்ஸ் உங்களுக்கு இதே கிரானைட் ஃபினிஷ் வித் சிம்னியோட வில் பி ப்ரொவைடிங் ஃபார் ஃப்ரீ. சூப்பர். நம்ம இப்போ கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஸ்பேஸும் இருக்கு. ஸோ ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் நம்ம அந்த லிவிங் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து 10x18 உங்களுக்கு. ஆமாம் 10x18. இது ஒரு காம்பேக்ட் ஒரு 4-seater டைனிங் டேபிள் இது. இது வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். ஸோ இது வந்து பால்கனி சார் உங்களுக்கு. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா 1BHK, 2BHK, 3BHK மூணு கேட்டகிரிலுமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பால்கனி வந்துடும். ஸோ இதான் பால்கனி ஸ்பேஸ் உங்களுக்கு. இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். பால்கனியில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஒரு வாஷ் பேசின் ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஆமாம் அதே மாதிரி. ஆமாம் பாயிண்ட்டும் இருக்குது சார். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 feet ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து சேஃப்டிக்கு என்ன பண்ணுவோம், நம்ம 6-7 feet வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் எக்ஸ்டீரியர் எமல்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டீரியர் வெதர் ப்ரூஃப் கோட்டிங் சொல்லுவாங்க. நம்ம வெளியே அடிக்கணும்ல பில்டிங்க்கு, அந்த பெயிண்ட் தான் வந்து நம்ம உள்ளே அடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 7 years வந்து லைஃப் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் எக்ஸ்டீரியர் எமல்ஷன் வெதர் ப்ரூஃப் கோட்டிங். இந்த வெளியே மழை பெஞ்சா அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும்ல, அதே பெயிண்ட் தான் வந்து நம்ம உள்ளே வந்து அடிக்க போகிறோம். இது வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையுமே இதுதான். ஸோ அதனால் வந்து மினிமம் உங்களுக்கு 7 years வந்து இந்த பெயிண்டோட லைஃப் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பெட்ரூம் 2 சார். இது நம்ம பார்த்த மாஸ்டர் பெட்ரூமோட இது வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். இது வந்து 10x10.5. ஆமாம் இது ஆல் ஆமாம் கொஞ்சம் கம்மி தான் சார் உங்களுக்கு சைஸ். உங்களுக்கு லைக் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை அதே அங்கே டிசைன் பண்ண மாதிரியே இது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வார்ட்ரோப் டிசைன். இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டு ஷேப்பாக இருக்கும். இது வந்து லைக் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த கஸ்டமர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து வீ கேன் டிசைன் அண்ட் வீ கேன் கிவ். அதாவது இப்போ ரெண்டு பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக அந்த லாஃப்ட் ஸ்பேசஸ் கொடுத்துருவோம். ஆமாம் மேலே அதாவது இந்த உட்டன் ஃபினிஷோட வராது, வெறும் உங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் இருக்குல்ல இந்த மாதிரி. ஆமாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஆமாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெண்டு பெட்ரூம்லேயே கொடுத்துருவோம் ஃப்ரீயாக. ஆமாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இதே ஃபினிஷில் வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு இந்த பெட்ரூம்லேயே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஸோ இது இது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 4.5x6.5 இது உங்களுக்கு. ஸோ அதே சேம் ஃபிட்டிங் சார் உங்களுக்கு. நம்ம சொன்ன அதே பிராண்டு தான், நம்ம எஸ்கோ பிராண்ட் தான் வந்து நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அதாவது ஜாக்வார் சிஸ்டர் கன்சர்ன் இது. உங்களுக்கு இதே மாதிரி டேபிள் டாப், உங்களுக்கு வாஷ் பேசின், உங்களுக்கு வால் மிக்சர், வெஸ்டர்ன் க்ளோசட், ஷவர் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். வெறும் பில்லர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காங்கிரீட்ல இருக்கும். ஓகே. மற்றபடி வந்து அந்த ஸ்லாப்ஸ், அபார்ட்மெண்டோட இன்னர் வால்ஸ், அவுட்டர் வால்ஸ் எல்லாமே பிரிக்ல இருக்கும். ஆனா மைவன் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பில்லர்ல இருந்து உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் உங்களுக்கு மற்றபடி பீம்ஸ், அதே மாதிரி அவுட்டர் வால்ஸ், இன்னர் வால்ஸ் எல்லாமே வந்து காங்கிரீட்ல இருக்கும். ஓ, வால்ஸ் எல்லாமே வந்து காங்கிரீட் இல்லைங்களா? ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் வந்து காங்கிரீட் தான் சார். கண்டிப்பா அதுவே வந்து உங்களுக்கு ஃபுல் பில்டிங்கே காங்கிரீட் தான். நீங்க நினைச்சு பாருங்க உங்க லைஃப், அதாவது பில்டிங்கோட லைஃப் வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நார்மல் பிரிக்கோட பில்டிங் லைஃப் வந்து 50 years இருக்கும். ஓகே. ஆனா மைவன் டெக்னாலஜில பண்ணும் போது உங்களுக்கு வந்து 100 years மினிமம் இருக்கும். எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு. ஆமா அதுதான் வந்து மைவன் டெக்னாலஜியா ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் எல்லாத்துலயுமே வந்து மைவன் டெக்னாலஜி பண்றாங்க. சென்னையில கூட பண்றாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து கோயம்புத்தூர்ல 3rd builder நம்ம வந்து இந்த மைவன் டெக்னாலஜி யூஸ் பண்றோம். பட்டணம் ஸோ அந்த ரைட் எடுத்திங்கன்னா 500 meters நம்ம சைட் இருக்கு. அதாவது நம்ம திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 meters நம்ம சைட் இருக்கு. அதாவது இட் இஸ் அ ப்ராப்பர் ப்ரெஸ்டீஜியஸ் பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்யூனிட்டி மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கைண்ட் ஆஃப் சர்வீஸ் கான்செப்ட் தான் பண்ணுறோம் சார். ஒரு சேரிட்டி கான்செப்டில் தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல எல்லாத்துக்குமே ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஆசை இருக்குள்ள,
அந்த தாட் வச்சு தான் நான் வந்து இந்த 1, 2, and 3 பிஹெச்கே பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள ஒரு சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூலில் நம்ம ப்ராஜெக்ட்டில் வாங்குற நம்ம ஹோம் பையர்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வீடு வாங்குவாங்களா, அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றோம். கண்டிப்பா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிபிஎஸ்சி குழந்தைங்களை அனுப்பிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா வந்து இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து 12th வரைக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து நேர்ல வந்து பாருங்க. அது போக பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலுமே கீழே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துரு. அது போக பாத்தீங்கன்னா லொகேஷன் ஷேர் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா, புக்கிங் போயிட்டு இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இஎம்ஐஸ்ல எப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ.